ஓகே காஸ் நம்ம கேமை கண்டினியூ பண்ணலாம். நேற்று என்ன ஆச்சுன்னு பார்த்தோம். அதாவது பார்த்திங்கன்னா டாரிஸ்க்கு நம்ம வந்து எஸ்கேப் பேட்டில் வந்து எஸ்கேப் ஆனோம். இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே எஸ்கேப் பேட்டில் ஏறி எஸ்கேப் பேட்டில் ஏறி நம்ம டாரிஸ்க்கு போகணும். யூஸ் எஸ்கேப் பேட். ஓகே இந்த கடைசி எஸ்கேப் போர்டு வந்து டாரிஸ்க்கு போகுது. இப்போ உடச்சிட்டானுங்க. ஓகே வந்துட்டோம் நினைக்கிறேன். திரும்ப தூங்கிட்டு இருக்கேன். நான் எங்கே இருக்கேன்? ஏதோ கனவு காண்றான். ஏதோ சிகரி ஜடையோட சண்டை பிடிச்சிருக்கு. டாக் ஜடையோட தூக்கத்தில் நின்றுச்சாச்சு. நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறாப்ல. ஏற்கனவே சொல்லியாச்சு. சரி இவன்ட்டு நம்ம இப்போ என்ன சொல்லலாங்கிற ஆப்ஷன்ஸ் ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு. நமக்கு வந்த விஷன் இல்லைனா ஸ்ட்ரேஞ்ச் ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா நம்ம பேரை சொல்லிட்டு எப்படி கேட்குன்னு சொல்லலாம். ஓகே ஒன் ஆஃப் த கம்யூனிகேட் ஆர் ரிமெம்பர் வேர் ஆம் ஐ ஹவ் டிட் ஐ கெட் ஹியர் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து என்ன சொல்லலாம். ஓகே ரைட் அண்ட் தி பை த வே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் பண்ணலேருந்து நேராக இந்த அபர்டன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சுன்னு சொல்கிறான். ஓகே நம்ம இப்போ போகிற ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து லைட் சைட் பண்ணுறதுனால இது ரெண்டில் ஏதாவது சொல்லலாம். சித்தா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து என்னோடக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டுட்டேன்னு சொல்லலாம். சரி நம்ம இதை சொல்லலாம். Terrace is under Sith control. Their fleet is orbiting the planet. They've declared martial law and they've imposed a planet-wide quarantine. But I've been in worse spots. I saw on your service records that you understand a remarkable number of alien languages. That's pretty rare in a raw recruit. But it should come in handy while we're stranded on a foreign world. There is no way the Republic will be able to get anyone through the Sith blockade to help us. If we're going to find Bastila and get off this planet, we can't rely on anybody but ourselves. ஓகே அதாவது சித் வந்து இந்த மொத்த பிளானட்டையும் பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா பேஸ்லாம் நம்ம எல்லாம் எஸ்கேப் பண்ணது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வந்து அவன் சொல்கிறான் யாரும் நம்பக்கூடாது, நம்ம வந்து பேஸ்லாக கண்டுபிடிக்கணும்னு. நம்ம இப்போ குவெஸ்டின் கேட்கலாம். ஓகே பேஸ்லாம் அவ்வளோ முக்கியமா? ஓகே இப்போ என்ன சொன்னாங்கன்னா லைக் பாஸ்டலா வந்து ஒரு ஜடாய், அவள் வந்து முக்கியம். ஏதோ அவள் வந்து பேட்டில் மெடிடேஷனுங்கிற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி தான் வந்து ரிப்பப்ளிக்கு நிறைய வார் ஸ்டேஜ் கொடுத்துருக்கான்னு சொல்கிறான். ஓகே இப்போ என்ன சொல்கிறான்னா பேஸ்லா கண்டுபிடிக்கணும். நமக்கு வந்திருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹவு கேன் ஒன் பர்சன் ஈவன் ஜடா இஸ் இம்பார்ட்டன்ட்டுங்க. ஓகே நம்ம லைட் ஆப்ஷன் டார்க் ஆப்ஷன் வந்திருக்கு. ஓகே நம்ம வந்து இப்போ வந்து சொல்லலாம் ஹவு டு யூ ஈவன் பேஸ்லா ஸ்டில் அலைவ். பேஸ்லா இஸ் யங் அண்ட் ஷி ஹஸ் எ பவர்ஃபுல் கமாண்ட் ஃபோர்ஸ். வி சர்வைவ் தி கிராஷ் லேண்டிங். சோ
I'm willing to bet that she may have too. Besides, what's the alternative? She's dead. And no one can stop Malik and the Sith from wiping out the Republic. And I'd rather operate on the assumption that she survived. இவருக்கு நம்பிக்கை இருக்கான், உயிரோட இருப்பான். ஓகே, திரும்ப அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் குறைஞ்சி நாலு ஆப்ஷன் வந்திருக்கு. இது கேட்போம், ஹவு கேன் ஒன் பர்சன் இவன் ஜெடா இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். இந்த பேட்டரி மெடிடேஷன் சொல்கிறாள். அந்த பேட்டில் மெடிடேஷன் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனிமீஸ்க்கு வந்து வீக் மைண்டும் லைக் அவங்களோட சோல்ஜர்ஸ்க்கு வந்து கான்ஃபிடென்ஸும் கொடுக்குற மாதிரியான பேட்டில் மெடிடேஷன் சொல்கிறான். ஸோ இப்போ வந்து அவளுக்கு டைம் கிடைக்கல பேட்டில் மெடிடேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த எண்டர் ஸ்பெர்ஷிப்லன்னு சொல்கிறான். ஸோ இப்போ நம்ம கேட்கலாம். இது பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்து அவளே அவளை பார்த்துக்கலாம்னு சொல்லலாம். டார்க் சைட், ஹவு கேன் இன் டியூன், அதெல்லாம் கேட்டாச்சு. So what you suggest we do next? Astle's gonna need our help. Many of Darth Malak's followers can use the dark side of the Force, and the Sith have already killed more than their share of Jedi in this war. Nobody will be looking for a couple of common soldiers like us. If we're careful, we can move about the planet without attracting notice. Luxury Astle will come. She's gonna have half the Sith fleet looking for her. They know how important she is to the war effort. The whole planet is looking for her team. No ships can land or take off. So if Astle's gonna escape Terra, அப்போ பேஸ்லாம் கூட தான் இருப்பான் நம்புகிறாங்க. ஸோ பேஸில் வந்து இந்த பிளான் விட்டு எஸ்கேப் ஆகணும்னா கண்டிப்பாக எஸ்கேப் ஆகணுன்றோம். ஏன்னா வந்து முக்கியமான ஒரு லைக் மெம்பர், ஜெடாய் மெம்பர் வந்து பேட்டில் மெடிடேஷன் யூஸ் பண்ணுறனா ஒரு முக்கியமான ஜெடாய் மெம்பர். ஸோ அவள் ஹெல்ப் இல்லாமல் நான் நம்மளும் எஸ்கேப் ஆக முடியாது, நம்ம ஹெல்ப் இல்லாமல் அவனும் எஸ்கேப் ஆக முடியாதுன்ற மாதிரி சொல்கிறான். ஓகே, நம்ம இப்போ வந்திருக்க ஆப்ஷன்ஸ் வந்து வாட்ஸ் இஸ் எனி ஐடியா வேர் ஷுட் நம்ம பஸ்ஸில் எங்கே பா தேடுறது அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா எனக்கு என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் சைடு இருக்குது, லைக் இதில் என்ன எனக்கு இதில் எனக்கு என்ன எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி, சாரி எனக்கு என்ன பெனிஃபிட்ங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஏன் நானே எப்படி எஸ்கேப் ஆகணும்னு பார்த்துக்கின்ற மாதிரி, லைக் ஐ வில் டேக் மை சான்சஸ் ஆன் மை ஓன். இஃப் இட் மீன்ஸ் கெட்டிங் டு ஐ கேன் கெஸ் ஐ கேன் ஹெல்ப் யூ ஃபைண்ட், அதுவும் லைக் கைண்ட் ஆஃப் டார்க் சைட் தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்டர் சிட்டி அப்படின்ற இடத்துல தான் ரெண்டு மூணு எஸ்கேப் பாட்ஸ் கிராஷ் ஆன மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ இப்போ வந்து எங்கே பார்க்கணும்னு சொல்லியாச்சு. ஸோ நமக்கு வந்திருக்க ஆப்ஷன்ஸில் ஓகே நம்ம வந்து பஸ்ஸில் தேட ஆரம்பிக்கலாம், கிளம்பலாம். ஆல்ரைட் சொல்ஜோ, லெட்ஸ் மூவ் அவுட். யாரை பார்த்து சொல்லுங்க ரேஸ்கல். ஓகே, இங்கேயும் ஃபுட் லாக்கர் இருக்குது. ஃபுட் லாக்கரில் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, கம்ப்யூட்டர் ஸ்பாய்க்ஸ், மூணு ஹெட் பேக்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம வந்து இப்போ ஆமர் சேஞ்ச் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா காம்பாட் ஸ்வீட் இருக்குது. காம்பாட் ஸ்வீட்டில் பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் போனஸ் 4 இருக்குது, டெக்ஸ்டரிட்டி போனஸ் 5 இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல இது. ஓகே, வேறு எதுவும் இப்போதைக்கு நம்மள்ட்ட எல்லாம் எக்யூப் பண்ணுறதுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒர்க் பெஞ்ச். இந்த ஒர்க் பெஞ்ச் வந்துங்கிறது முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் வெப்ஸ், ஆமர்ஸ், லைட் சேபர்ஸ், பிஸ்டல்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுற விஷயம் அது. ஓகே, லெட்ஸ் யூஸ் த ஒர்க் பெஞ்ச். நம்ம ஒன்று பிக்கப் பண்ணோம், லைக் மினி வெப்பனுக்கான வைப்ரேஷன் செல் ஒன்று பிக்கப் பண்ணோம் லைக் லாஸ்ட் வீடியோவில். அந்த வைப்ரேஷன் செல்லை இதில் போடுவோம். அது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டேமேஜ் போனஸ் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க, டேமேஜ் ஃபிசிக்கல் போனஸ். ஸோ அசம்பிள் கொடுக்குறோம். ஓகே, அசம்பிள் பண்ணியாச்சு. நல்லா சுற்றி சீனாக போடுறாப்புல லைட்டு, நம்ம கிளம்பலாம்.
ஆச்சு எப்படியாச்சு. ஓகே, நம்ம வந்து எந்த மிஷன்னாலும் சரி, ஏதாவது ஷிப் அவுட் வெளியே போகிறனாலும் சரி, அப்பார்ட்மெண்ட் வெளியே போகிறனாலும் சரி, நம்ம இப்போ யாராவது ரெண்டு பேரை கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னேன் லாஸ்ட் வீடியோவில். அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்மள்கிட்ட ரெண்டு பேர் இல்லை, அதனால் ஒருத்தன் தான் இருக்கான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவனை ஆட் பண்ணணும். ஸோ ஏற்கனவே இதை ஆட் பண்ணியிருக்கு, ஸோ நம்மளை ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ ஓகே, ஆட் பண்ணியாச்சு, நம்ம திரும்பலாம். ஆஹா, மாட்டினாங்க. ஆஹா, கேள்வி கிட்டதுக்கு போட்டு தருப்பான். ஐயோ, பார்த்துட்டாங்களே. ஐயோ, ஆஹா, கண்டுபிடிச்சிட்டானுங்க. இவங்களை இப்போ போட்டு தள்ளணும், இல்லை நம்மளை போட்டு தள்ளிடுவானுங்க. ஓகே, நீ வந்து இவனை சுடு, நான் வந்து இந்த ரோபாட்டை போட்டு தள்ளுறேன். இரண்டு ரோபாட்ஸ் தான். ஸோ ஓகே, லெவலப் வந்துருக்கு. ஓகே, லெவலப் வந்துருக்கு. நான் அப்போ காதல் தண்டம் பண்ணி பண்ணி இருக்கான். ஹெல்ப் பண்ணதுக்கு சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன கேட்கலாம்னா, லைக் வாட்ஸ் இந்த டெட் பாடிஸை பார்த்தா என்ன செய்வாங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஹெல்ப் தான் அப்படின்னு சொல்லி. இல்லைனா வந்து டாக் சைடாக இருந்தால் லைக் வழியை விட்டு இல்லைன்னா கு போட்டு தள்ளிடுவான்னு சொல்லலாம். லைக் இப்போ நம்ம வந்து சொல்லலாம், இந்த பாடியை பார்த்து என்ன பண்ணலாம். ஓகே, டெட் பாடியாக பார்த்துக்கிறேன் சொல்லிட்டான். சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். பேக் பேக்கில் ஓகே, பிளாஸ்டர் ரைஃபிள், ஃப்ராக் கிரனேட், பாய்சன் கிரனேட், அட்ரினல்ஸ், ஸ்டாமினா, ஸ்ட்ரென்த்து. ஓகே, வேறு எதுவும் இல்லை. ஓகே, லெவலப் பண்ணலாம் ஸ்கில்ஸ். ஓகே, பர்சுவேக்கு நம்ம இப்போ பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் அது வேணும். ஓகே, என்ன செய்யலாம், ரெக்கமெண்டட் என்னென்னு பார்ப்போம். ட்ரீட் இன்ஜுரி தான் ரெக்கமெண்டட், அதுவும் நல்ல இதுதான். எனக்கு பர்சுவேட் வேணும், ஏன்னா அது வந்துச்சு தான் நிறைய விஷயம், நிறைய மிஷன்ஸ் இது பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு இதுவும் அப்டேட் பண்ண வேணாம், அது நீங்கள் அப்புறம் கூட பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் வந்து ஏதாவது புதுசாக ஆட் பண்ணலாம், லைக் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபீச்சரை பற்றி உங்களுக்கு. ஃபீச்சர்னா ஃபீச்சர்ஸ் தான். ஓகே, ஃப்ளரி நம்ம ஆட் பண்ணிட்டோம். இல்லை வந்து 200 weapons, மற்றது எம்பத்தின்னு ஒன்று இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா டஃப்னஸ் கூட நல்லது தான், லைக் அட்டாக் போனஸ் கொடுக்கும். ஓகே, இம்ப்ளான்ட் லெவல் 1, இது வந்து நம்ம லைக் தலையில் ஏதாவது பவர்ஃபுல்லான இது மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அது தேவையில்லை. இப்போதைக்கு கண்டிஷ்னிங் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கைண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஸ் தான், இதுவும் தேவையில்லை இப்போதைக்கு, ஏன்னா டெக்ஸ்டரிட்டி இருக்குது. கியர் ஹெட் ஏதாவது நம்ம தலையில் போடுறதுக்கு, ஸோ அது நம்ம தேவையில்லை. எம்பதி இது பார்த்திங்கன்னா லைக் ஒவ்வொருத்தரையும் அப்கிரேட் பண்ணுறப்ப நமக்கு வந்து பர்சுவேட், அவேர்னஸ், இன்ஜுரி, இதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம. ஓகே, ஆட் பண்ணிக்காச்சு, அக்செப்ட். ஓகே, சேவ் பண்ணிக்கலாம். இதோட இந்த வீடியோ இப்போதைக்கு முடிச்சுக்குவோம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் இந்த இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, சி யூ ஆன் த நெக்ஸ்ட் வீக். பாய், சி யூ, பாய்.